சக்சஸ் டிவி நேயர்களுக்கு. கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழக யாதவா சங்கங்கள் இணைந்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க கோரி அறப்போராட்டத்தை மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு எம் வி சேகர் அவர்கள் தலைமையில் சைதாப்பேட்டை பனங்கள் மாளிகையில் நடைபெற்றது. இதில் மீஞ்சூர் பாபு, மோகன், நாகை தமிழ் மன்னன், கவியரசராஜ், முனியன், கோவிந்தசாமி, பெருமாள், கிருஷ்ணன், கோதண்டராமன், ரங்க ராயல், ராஜேந்திரன், ராஜமன்னார், துரைபாபு, குணசேகரன், வசந்த்ராஜ், ஜெகநாதன், சதீஷ்குமார் மற்றும் பல கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நன்றி. பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியும் கூட இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் ஒரு சாராருக்கு மாத்திரம் இடஒதுக்கீடுகளை பகிர்ந்து கொடுத்து கேட்பாரற்ற நிலையில வாழ்கின்ற மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக தொடர்ந்து இந்த செயல் நடவடிக்கை நீடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் 1989 தமிழ்நாட்டில் இருக்கின்ற 69% இடஒதுக்கீட்டில் 19% எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துவிட்டு மீதம் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு 50% சரிசமமாக உண்மையான சமூக நீதியாக பிரித்து கொடுக்காமல் 1989 ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களை மாத்திரம் இணைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டியல் என்கின்ற பிரிவை உருவாக்கினதனுடைய விளைவு காலிலே செருப்பில்லை, தலையிலே எண்ணெய் இல்லை, ஓடுகின்ற சட்டைகளை பொத்தான் இல்லை என்கின்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பாமர யாதவருடைய பிள்ளைகள் இன்று ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் அதுபோன்ற உயர் பதவிகளில் வர முடியாத நிலை. 89 முன்பு இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தமிழ் மண்ணில் பிறந்த யாதவர்கள் இன்று இந்த 32 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் படுகொழி தோண்டி புதைக்கப்பட்டது போல இந்த இடஒதுக்கீடுகளை வஞ்சித்திருக்கின்ற காரணத்தில் நான் இந்த அரசுகளுக்கு, நாம் திராவிட கட்சிகளுக்கு ஏன் அப்படி பச்சையா சொல்லலாம், இந்த 50 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு மாற்றான நிலைகள்ல நம்ம வாக்கு வங்கிய அவர்கள் தோற்கடிக்கிறதுக்கு நாம் பிரித்தாக வேண்டும் என்று செயல்படுறோம். மாற்றி கருத்தில் ஏன் இந்த நிலை வந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் ஆட்சி கட்டத்தில் அமர்ந்து பாடுபட்டுமே, இது நாம செய்த குறையா, நாம செய்த தண்டனையா, இதுதான் எங்க மேல இருக்கிற பழியா? இதையெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கேள்வி கணைகளாக யாதவ மக்களிடத்தில் மண்டி இருக்கின்றது. இதற்கு விடை உண்டா? மரியாதைக்குரிய 10 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு மந்திரி வேலை கொடுத்தார்களா? அவர்கள் முழுமையாக 10 ஆண்டு காலம் மற்ற சமுதாயத்தில் இருக்க முடியுமா? இந்த சமுதாயத்து மக்கள் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததுனால, நாகரிகமா இருப்பதனால, ஒன்று கூடாதனால இவர்களை கூப்பிட ஒரு பெரிய அளவில் நாம பிரச்சனை பண்ண மாட்டாங்க, பொது சொத்தை ஒழிக்க மாட்டாங்க, போலீஸ் கம்பெனிக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, பில்லு போட வேண்டிய அரசாங்கம் போன செலவு இல்லை அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்களா? அதையாவது நீங்க இனிய அந்த நிலையை நாங்க இருக்க மாட்டோம். நாங்க முதலமைச்சரை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுக்க அப்பாயின்மெண்ட் நேரம் கேட்டிருக்கிறோம். முதலமைச்சர் எங்களை சந்திச்சாருன்னா நாங்க ஒரு 10 நிர்வாகிகள் போய் எங்களுடைய கோரிக்கை அவர்கிட்ட கொடுக்க போறோம். நாங்க ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு, அவர் வந்து எங்க கோரிக்கையை நிறைவேற்றுவாரு, நிச்சயமா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவாரு, அந்தந்த ஜாதிக்குரிய பிரதிநிதித்துவம் வழங்குவாரு நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த ஆதங்கத்துல நாங்களா இருக்கிறோம், அதை செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம், கொடுப்போம், அதுக்கான நேர காலம் கொடுப்போம். அரசு அதை செய்யற உத்தரவாதம் கொடுத்தால் நாங்க அமைதியாக எங்களுடைய பணிகளை நாங்க செய்ய ஆரம்பிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா இது ஆரம்ப போராட்டம். இந்த நோய் தொற்று இருக்கின்ற காரணத்தினால இது ஆரம்ப போராட்டம். தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்டங்கள்ல இந்த போராட்டம் தொடரும். இது தொடர்ந்து கோகுல மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற யாதவ நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறது உறுதி.